வணக்கம். பட்டா வழக்கில் சிக்கிய சொத்துக்களை வாங்குவதில் ஏற்படும் சட்ட சிக்கல்களை தீர்ப்பதை பற்றிய பதிவை பார்க்கலாம். அதாவது, அசையா சொத்துக்களை வாங்குவதாக முடிவெடுத்தால் அதற்கு உங்கள் தேர்வு வில்லங்கம் இல்லாததாக இருக்க வேண்டும். வில்லங்கம் என்பதில் பொதுவாக முந்தைய பரிமாற்றங்களில் குழப்பம் இல்லாதது என்றுதான் பலரும் நினைக்கின்றனர். குறிப்பாக ஒரு நபர் அவர் பெயரில் பத்திரம் உள்ள சொத்தை விற்க வருகிறார், அதன் முந்தைய பரிமாற்றங்களை 30 ஆண்டுகள் வில்லங்கள் சான்று வாங்கி பார்க்கிறோம். இதில் கடந்த 30 ஆண்டுகளில் நடந்த அனைத்து பரிமாற்றங்களும் சரியாக உள்ளது, ஒன்றுக்கொன்று சரியான முறையில் தொடர்பு படுத்தும் வகையில் ஆவணங்கள் உள்ளன, இதன் பின் வேறு என்ன பிரச்சனை இருக்கப் போகிறது என்று பலரும் நினைக்கின்றனர். இதுபோன்று பத்திர வில்லங்கம் சரியாக இருந்தால் மட்டும் போதாது, அதை விற்பவர் பெயரில் பட்டா இருக்க வேண்டும். பட்டா இருந்தால் மட்டுமே கிரய பத்திரம் பதிவுக்கு ஏற்கப்படும். விற்பனை பெயரில் இல்லாவிட்டாலும் அதற்கு முந்தைய நபர் பெயரிலாவது பட்டா இருக்க வேண்டும். அப்போதும் பட்டாவில் யார் பெயர் இருக்கிறதோ அதற்கான பத்திர ஆவணங்களும் தற்போது வரையிலான பத்திரங்களுக்கு அதனுடன் உள்ள தொடர்பும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதில் பழைய உரிமையாளர் பெயரில் பட்டா இருக்கிறது என்பதுடன் நிற்காமல் அது தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் உள்ளதா என்றும் நாம் பார்க்க வேண்டும். கடைசியாக பெறப்பட்ட பட்டா தொடர்பாக யாராவது ஆட்சேபனை தெரிவித்து வருவாய்த்துறையில் வழக்கு உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். இதுபோன்ற பிரச்சனை உள்ளதா என்று சொத்து வாங்குபவர் எங்கெங்கு சென்று தேடுவது என்ற கேள்வி தற்போது எழுகிறது. இதில் தற்போது உங்களுக்கு யார் சொத்தை விற்பவரின் வாயிலாக பட்டா தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருப்பது தெரிய வந்தால் அதை தீர்த்து கொடுக்கும் பொறுப்பை விற்பவர் ஏற்பதை ஏற்க வேண்டும் என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். பட்டா தொடர்பான சட்ட சிக்கல்கள் பல ஆண்டுகளுக்கு பின் தெரிய வரும் நிலையில் அதை தீர்க்க சொத்து வாங்கியவர்கள் கஷ்டப்பட வேண்டியுள்ளது. இதில் ஆரம்பத்திலேயே விழிப்புடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம் என்கின்றனர் ரெவின்யூ துறை அதிகாரிகள். நன்றி.